வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம பார்க்க போவது சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எந்த ராசிக்காரர்கள் யாரை வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிகழும் மங்களகரமான சர்வாரி வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சனிதேவர் துவாதசி திதியில் சூரியனின் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் அதாவது சனிக்கிழமையன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார் மேசம் மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று அவரவர்களின் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் பெறலாம் ரிஷபம் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வருவதன் மூலம் சுபிட்சம் உண்டாகும் மிதுனம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் கடகம் அஷ்டமி தோறும் விரதமிருந்து பைரவர் வழிபாடு மேற்கொள்வது குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழலை உண்டாக்கும் சிம்மம் ஸ்ரீவாஞ்சியம் சென்று சந்தோஷ சனி பகவானை தரிசித்து வர நன்மைகள் பெருகும் கன்னி திருப்பஞ்சீலி சென்று யமதர்மனுக்கு வழிபாடு செய்து வர ஆரோக்கியம் மேம்படும் துலாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சொர்ண ஆகர்ஷன் பைரவரை வழிபாடு செய்து வர முயற்சிகள் கைகூடும் விருச்சிகம் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் தனுசு வியாழக்கிழமை தோறும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வர வேற்றுமை நீங்கி ஒற்றுமை மேம்படும் மகரம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர நன்மைகள் உண்டாகும் கும்பம் தேனியில் உள்ள குச்சனூர் சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு அதற்கு பின்புறம் உள்ள வடக்கு பார்த்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்த செய்ய நன்மைகள் பெருகும் மீனம் மூல நட்சத்திரத்தன்று வடமாலை செலுத்தி மூலநட்சத்திரத்தன்று வடமாலை செலுத்தி சாற்றி ஆந்தினரை வழிபட்டு வர தெளிவு கிடைக்கும் நம்ம தகவல் பிடித்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்